அவ்வளோ குடுவீங்க. நினைச்சே பார்க்கல இவ்வளவு கூட்டமா இருக்கும். வெல்கம் டு பெரி விளாக்ஸ். நம்ம எங்கே போகிறோம்னா ப்ராட்வேல இருக்க பெட் மார்க்கெட் ஷாப் தாங்க நம்ம போகிறோமே. பார்த்தீங்கன்னா நிறைய பெட்ஸ்லாம் இருக்கும், நிறைய ஷாப்பை. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மார்க்கெட் எவ்வளோ சீப்பாக பெஸ்ட்டாக எல்லா திங்ஸும் கிடைக்குமோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ப்ராட்வேல பெட்டுக்குன்னு மட்டும் ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. அதான் பெட் மார்க்கெட், சாரி ஷாப் இல்லை, பெட் மார்க்கெட். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெட் மட்டும்தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் போகிறோம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒருத்தர் நிறைய எங்கள் பெட் லவர்ஸ்லாம் இருப்பீங்க, ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆர்டர் போட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு டெய்லி 4:00 PM வரும். ஓகேவா? ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெட் லவர்ஸ் அவங்களுக்காகவே இந்த வீடியோ ரொம்ப வருஷம் கழித்து வரேன். இருந்தாலும் எனக்கு பட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்ட்டு நல்லாவே தெரியும், ஏன்னா அப்போ நான் நிறையா வாட்டி வருவாங்க, நிறையா வாட்டி வந்து பழக்கமாகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியும் எங்கே இருக்குது மார்க்கெட்டு அப்படின்ட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா சீப்பாக கிடைக்கும் காய், எல்லாம் பெட்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீப்பாக கிடைக்கும். காய் சரியான கூட்டமாக இருக்கு, நான் நினச்சே பார்க்கல இவ்வளோ கூட்டமாக இருக்கும்ன்ட்டு. போகிறேன் இங்கேருந்து பைக்கே விடமுல்ல, அங்கே கும்பலாக இருக்குல்ல, அங்கே தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பாட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயே விட்டு வரோம் பைக்கை, ஏன்னா அவ்வளோ கூட்டம். இந்த மாதிரிலாம் இதில் இங்கே கம்மியாக தான் இருக்கும், சும்மா மல்லிக்கடைனால அப்படி வச்சுருக்காங்க. மேல் குட்டி செம்மையாக இருக்குல்ல, ஆனந்த்புரம் அவங்க வந்துருக்கு. ஃபுல்லாக புறாதாங்க நிறைய இருக்கு, தாமரை
மார்க்கெட் இல்லை கைஸ், புறாம் மார்க்கெட். அவ்வளோ புறாம் கோழி, எக்கச்சக்கமான கோழி. இந்த கோழி வேற லெவல் இருக்கு. சென்னை தான் புறாங்க, ரொம்ப இருக்கு, நிறைய புறா புறா புறாப்பா. புறாங்க எப்படி இருக்கு பாருங்கள். பேர் வந்து அவ்வளோ பறக்காதான. ஆன் இருக்கா பொட்டதான் அவ்வளோ புரியுங்க பாருங்களா, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குங்க ஐஸ்வரம், அவ்வளோ புரியுங்க, செம்மையாக இருக்கு. தெரிஞ்சு போச்சு இங்கேயும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் கேட்கல நான் ரேட்டு அப்படியே. எனக்கு தெரியும் 100% நீங்கள் என்னை நம்பி வரலாம்.
ஏன்னா சீப்பாக கிடைக்கும் எல்லாமே. காய்ஸ் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேட்டாக தான் காய்ஸ் நான் கேட்டேன் ஒரு ரெண்டு கடையில். சரி அவங்க எப்படி சொல்கிறது, நம்ம போனோடனே ஒரு மாதிரி பேசுனாங்க அவங்க. சரி எதுக்கு எல்லாமே அப்படி தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கேட்கல. ரேட்டு செம்மையாக இருக்கும் காய்ஸ். அதிகபட்சம் இங்கே புறா தான் காய்ஸ் நிறைய இருக்கும். புறா பார்த்தீங்களா எவ்வளோ இருந்துச்சுன்ட்டு. புறாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் எங்கள் கோழி புறா லவ் பேர்ட்ஸ் அதெல்லாம் கூட இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை, புறா அந்தளவுலாம் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் மார்க்கெட் குட்டி காய்ஸ். நான் அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இன்னும் ஒரு டிஃப்ரென்ஸ்னால் கூட்டம். அப்போ இவ்வளோ கூட்டம்லாம் இருக்கவே இருக்காது, இப்போ செம்ம கூட்டமாக இருக்குது காய்ஸ். அப்பா குட்டி மார்க்கெட் தான், பட் ஆனால் அந்த குட்டி மார்க்கெட்லேயும் எல்லாமே இருக்குது. அந்த குட்டி மார்க்கெட்டில் கோழி புறா லவ் பேர்ட்ஸு கிளி நாய் பா பூனை எல்லாமே இருக்குது காய்ஸ். நான் ஒரு ரெண்டு கடையில் ரேட் கேட்டேன். ரேட் கேட்டவுடனே சொன்னாங்க ஒரு கடையில் வந்து அதே தான், என்னப்பா வீடியோ எடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ரேட்டு, நான் போனதுக்கப்புறம் இப்படி தான் சொல்லுவானுங்க எதுவுமே வீடியோ மட்டும்தான் எடுப்பான் மாரி என்னமோ பேசினானுங்க. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுதான் அப்படியே விட்டேன். எல்லா கடையிலையும் அப்படி கேட்காம எனக்கு தெரியும் காய்ஸ், எனக்கு 100% தெரியும் எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா சீப்பாக கிடைக்கும், அவ்வளோ சீப்பாக கிடைக்கும் காய்ஸ். நம்மளால் பேசக்கூட முடியல அந்த கூட்டத்தில், செம கூட்டம். எல்லாருமே கேமரா பார்த்தா ஆகாயம் மட்டும் காமிக்கிறாங்க காய்ஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஓப்பன்னா மார்னிங் 4:30 அதே மார்னிங் 11:00 கிடைக்கும் காய்ஸ். அதே மார்னிங் 11:00 அது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருக்க போகும். நான் அட்ரெஸ்ஸு ஃபுல்லாக எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த லிங்கே கொடுத்துட்றேன், மேப்போட லிங்க்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டு சண்டே மார்னிங் மட்டும்தாங்க காய்ஸ் இருக்கும், சண்டே மார்னிங் மட்டும்தான் இருக்கும். அதான் சண்டே மார்னிங் 4:30 வரைக்கும் ஓகேயா சொன்னால இதுதான் காய்ஸ் ரீசனு. சரி அவங்க இதுவாக பேசுனாங்க, சரி இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு. அவங்க ஒரு டென்ஷனில் இருப்பாங்க கரெக்ட் தான், எல்லாருமே வந்து ரேட் மட்டும் கேட்டு போனால் அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்களே. அவங்க எந்த பர்பஸ்க்காக விற்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வரலன்னா ஆப்வியஸ்லி டென்ஷன் தான் ஆகும். ஸோ நம்மளும் அதை புரிஞ்சிக்கணும்ல. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் விட்டேன், சரி எதுக்கு ரேட் கேட்கணுன்ட்டு. ஆனால் எனக்கு 100% தெரியும் மற்ற நார்மல் ஷாப்போட இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சீப்பாக தான் காய்ஸ் இருக்குன்னு. எஸ் அப்படியே எல்லாமே செட் பண்ணிட்டு பைக் ஓட்டிக்கிட்டே நம்ம பேசலாம் ஓகேயா. சொல்லுதாங்க காய்ஸ், நம்ம பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லி தாங்க காய்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பெட்ஸு. எனக்கு நான் எப்படி சொல்ல போனால் இந்த பல்லாவரம் அங்கேயே பார்த்திங்கன்னா நிறைய பெட்ஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பெட்ஸுக்குன்னே இருக்கிற மார்க்கெட்டு, பட் ஆனால் அப்படின்னு சொல்லும் போது சில பெட்ஸ்லாம் வந்து நான் பார்க்கலையா இல்லை இல்லைனா வந்து இல்லையான்னு தெரியல எனக்கு. ஆனால் நிறைய பெட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீப்பு காய்ஸ். இப்போ இந்த ஃபிஷ் ஷாப்பு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு ஒன்று விற்பாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் வாங்கிட்டு வரவங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாங்கணும்னா இந்தமாரி மார்க்கெட்டில் வந்து வாங்கிக்கலாம், சீப்பாக கிடைக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், மார்க்கெட் பார்த்திங்கன்னா வெறுமே சண்டே மட்டும்தான், சண்டே மட்டும்தான், சண்டே மார்னிங் 4:30 11:00 வரைக்கும், மார்னிங் 11:00 வரைக்கும் தான் வச்சுருக்கோம். நான் ஏன் இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா, ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்திங்கன்னா பல்லாவரம் போயிட்டு அவர் ஃப்ரைடே மார்க்கெட் பல்லாவரம், அவர் ஃப்ரைடே போகாமல் மற்ற வீக் டேஸில் போயிட்டு மண்டே டியூஸ்டே தெரியல எப்படியே போயிட்டு இல்லை ப்ரோ காமிச்சிங்க நிறைய இருந்துச்சு பட் ஆனால் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ நான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்க மாட்டீங்க, நான் வந்து என்ன மென்ஷன் பண்ண ப்ரோ அது ஃப்ரைடேன்ட்டு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ப்ரோ, இருந்தாலும் சாரி ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அதனால தான் சொல்கிறேன் காய்ஸ், இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ராட்வே பெட் மார்க்கெட், அது பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் மட்டும்தான் ஓகேயா. நான் ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே. நான் இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிறேன், வீடியோ பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுருவாங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ரெகுலர் வீடியோ ஷார்ப்பாக 6 PM போகிறோம் ஓகேவா. ஓகே காய்ஸ், பை பாய், லவ் யூ ஆல்.